ஹாய், வெல்கம் டு ஜாஸ்டிக் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதாவது பிஎஸ்எஃப்லேருந்து இப்போ ரீசெண்டாக ஒரு ரிக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றி அப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம தலைவராக சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம சேனல் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஎஸ்எஃப் நம்ம இந்தியா எல்ஓசி அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோலில் நம்ம எல்லையை பாதுகாக்கிறதுனால தான் இப்போ இந்த பிஎஸ்எஃப்லேருந்து 317 சப் இன்ஸ்பெக்டர் ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்டிங்க ரெக்ரூட்மெண்ட் வந்துருக்கு. இந்த போஸ்டிங் வந்து 13 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா சப் இன்ஸ்பெக்டர் மாஸ்டர், இது வந்து 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் அப்ளை பண்ண குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். அண்ட் அதோட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் போர்டில் வந்து நீங்கள் செகண்ட் கிளாஸ் மாஸ்டர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். செகண்ட் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் இன்ஜின் டிரைவர், இதில் வந்து டோட்டலாக 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் அப்ளை பண்ண வந்து நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் அதோட மேலே சொன்ன மாதிரியே வாட்டர் டிரான்ஸ்போர்ட் போர்டில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிரைவர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஷாப் சப் இன்ஸ்பெக்டர், இதில் வந்து மொத்தம் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணுற குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் இல்லையா, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் அது நரேன் இன்ஜினியரிங் அல்லது ஆட்டோமொபைல் இது முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் மாஸ்டர், இதில் வந்து 56 வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும். ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா ஹெட் கான்ஸ்டபிள் இன்ஜின் டிரைவர், இதில் வந்து 68 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ண குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும், அதோட செகண்ட் கிளாஸ் இன்ஜின் டிரைவிங் பாஸ் பண்ணினா சர்டிஃபிகேட் இருக்கணும். சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னா ஒர்க் ஷாப் ஹெட் கான்ஸ்டபிள் மெக்கானிக்கல், இதில் மொத்தம் 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும் இல்லையா ஐடிஐயில் மோட்டார் மெக்கானிக் கொடுத்தவங்க அப்ளை பண்ணலாம். செவன்த் போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஷாப் ஹெட் கான்ஸ்டபிள் எலக்ட்ரானிக்ஸ், இதில் 3 வேகன்சி இருக்குது. இதில் எனக்கு இதுக்கு அப்ளை பண்ண குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும் அல்லது ஐடிஇயில் எலக்ட்ரீஷியன் முடிச்சிருக்கணும். இப்போ எய்த் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஷாப் ஹெட் கான்ஸ்டபிள் ஏசி டெக்னீஷியன், இதில் ரெண்டு போஸ்டிங் இருக்குது. ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும் அல்லது ஐடிஇயில் ஏசி டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும். நைன்த் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஷாப் ஹெட் கான்ஸ்டபிள் மெஷினிஸ்ட், இதில் 1 வேகன்சி இருக்குது. டென்த் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஷாப் ஹெட் கான்ஸ்டபிள் கார்பெண்டர், இதுலேயும் 1 வேகன்சி இருக்குது. அடுத்து லெவன்த் போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஷாப் ஹெட் கான்ஸ்டபிள் பிளம்பர், இதில் வந்து 2 வேகன்சி இருக்குது. ஆனால் மேலே பார்த்த 3 போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னா எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கணும் அல்லது ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். இப்போ அடுத்து 12th போஸ்டிங் என்ன அப்படின்னா கான்ஸ்டபிள் க்ரூ, இதில் வந்து டோட்டலாக 120 போஸ்டிங் இருக்குது. குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் அதோட 256 எக்ஸ்பி போட்டு ஆப்ரேட் பண்ணினா எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ரெண்டு கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் மாஸ்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஜின், ஸோ இவங்களுக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து 22 கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 28 கூட இருக்கணும். அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஒர்க் ஷாப் ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் கான்ஸ்டபிள், இவங்களுக்குலாம் வந்து மினிமம் ஏஜ் லிமிட் வந்து 20 கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அண்ட் மேக்ஸிமம் வந்து 25 குள்ள இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கு பே ஸ்கேல் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இதையும் வந்து ஒரு 3 கேட்டகரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் வந்து 35,400 112,400 வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெட் கான்ஸ்டபிளுக்கு 25,500 81,100 வரைக்கும் இருக்கும். அடுத்து கான்ஸ்டபிளுக்கு 21,700 69,100 வரைக்கும் இது பே ஸ்கேல் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஜாப்புக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டேஜாக இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து டோட்டலாக 3 ஹவர்ஸ் டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 200 மார்க்ஸ் எக்ஸாம் நடக்கும். இது என்ன மாதிரி எக்ஸாம்னா அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமாக தான் இருக்கும். இந்த எக்ஸாமுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கொடுத்துருப்பாங்க, அதாவது நீங்கள் பண்ணுற ஒரு ராங் ஆன்சர் இருக்கும், 0.5 மார்க் வந்து மைனஸ் ஆகும். இந்த எக்ஸாம் சிலபஸ் வந்து 4 பார்ட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பார்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபிசிக்ஸ், இதில் வந்து டோட்டலாக வந்து 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், இதில் வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். தேர்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி, இதுலேயும் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபோர்த் பார்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ், இதில் வந்து டோட்டலாக 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். எக்ஸாம் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் ஆர் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். நான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு என்னன்னா சிஆர்பிஎஃப் ரெக்யூர்மெண்ட் வீடியோ போடும்போது சொல்லியிருப்பேன். நீங்கள் என்ன இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் மேலே காலில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அடுத்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு கேட்டகரியாக வச்சிருக்காங்க, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங் அப்ளை பண்ணுறதுக்கு 200 ரூபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் அண்ட் கான்ஸ்டபிள் போஸ்டிங்க்கு வந்து 100 ரூபீஸ் பே பண்ணா போகும். இது எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ், பிஎஸ்எஃப் கேண்டிடேட்ஸ், அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஃபீஸ் எதுவும் கிடையாது. பேமெண்ட் வந்து நீங்கள் ஆஃப்லைன் மட்டும் தான் பண்ண முடியும், அதாவது டிடி அல்லது போஸ்டல் ஆர்டர் மட்டும் தான் நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆன்லைனில் பண்ண முடியாது, ஆஃப்லைனில் மட்டும் தான் பண்ண முடியும். அது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கிடைக்கும், அதாவது www.bsf.nic.in அல்லது
www.bsf.gov.in இந்த வெப்சைட்ல வந்து அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும். இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணி அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணணும். அவங்க அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 15/3/2020 அதுக்குள்ள நீங்கள் அந்த போஸ்டல் ஆர்டர் வந்து அவங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிடணும். நெக்ஸ்ட் அந்த அபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பிஎஸ்எஃப் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.